ஐபிசி தமிழில் தொடர்வது நற்சிந்தனை ஒன்று. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, பிரச்சனை இல்லாத மனிதர் அப்படின்னு சொல்ல முடியாது யாரையுமே. எல்லாருக்குமே எல்லா வழியிலுமே ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு யோகி எடுத்துக்கிட்டா கூட அவரு கூட ப்ராப்ளம், பிரச்சனைகள் இருக்கு அவரோட நிலையில. ஆனா அவர் பிரச்சனையாக எடுத்துக்கொள்வது இல்லை. ஒரு யோகி எடுத்துட்டா அதை பிரச்சனையா நினைக்க மாட்டாங்க. அதை வந்து அவர்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் அவர்கள் நிலையில வரும். அதே மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏழையிலிருந்து அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாரத்தியம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கக்கூடிய, அதில் மிக மிக வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து, நடுத்தர வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் வரையும் நான் சொல்கின்றேன். அவங்கவுங்க நிலையில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சிலர் நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன வசதி இருக்கு, ஒன்று மூணு கார் வச்சிருக்காங்க, 10 பங்களா வச்சிருக்காங்க, நிறைய பணம் இருக்கு, என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு நினைப்பார்கள். வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த மாதிரி தோன்றும். அவர்களுக்கும் அவர்களோட நிலையில பிசினஸ்ல பிரச்சனை இருக்கும், அல்லது வேறு வேறு சொந்த பந்தங்களோ நல்ல பிரச்சனைகளா இருக்கும், தொழில் ரீதியில பார்ட்னர்களோட பிரச்சனைகள் இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா துறையிலுமே உள்ளவர்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனைகளை எப்படி சுலபமாக, ஒரு பிரச்சனையை வந்து நாம் தீர்க்கறதுக்குள்ள வழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, தீர்ப்பதற்கு சுலபமான வழி இருக்குன்னு சொன்னால் நாம் எதை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எந்த பிரச்சனையை பற்றி நாம் பயப்படுவது, பிரச்சனையை நினைத்து பயப்படுவதற்கும் எந்த ஒரு அவசியமும் தேவைப்படாது. அதற்கு இறைவனால் அளிக்கப்பட்ட, இறைவன் நமக்குள்ளே அதுக்குள்ள வழிமுறைகள், அது தீர்வு காண்பதற்கான ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றார். அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய யோக சக்தி. இந்த யோக சக்தியை உணர்ந்து அந்த சக்தியின் துணை கொள்ளும் பொழுது வாழ்க்கையில, நீங்க இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில இப்ப என்ன நிலையில் இருக்கீங்களோ அவர் அவர்களோட நிலைக்கு ஏற்றாப்பு நான் சொல்கின்றேன். உங்க நிலை உங்களுக்கு தெரியும். இப்போ வாழ்க்கை தரம் என்ன மாதிரி தரத்தில் நீங்க இருக்கின்றீர்கள், பொருளாதார நிலை, குடும்ப சூழல், உற்றார் நண்பர்கள், இந்த மாதிரி உறவினர்கள் பிரச்சனை, நண்பர்கள், தொழிலிடம், இந்த மாதிரி எல்லா இதுலையுமே இப்பொழுது நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை நிலை உங்களுக்கு தெரியும். அந்த நிலை என்ன நிலையில் நீங்க இருக்கின்றீர்கள், இதிலிருந்து அவர் அவர்கள் நிலையில் இருந்து மிக சிறப்பான ஒரு நிலைக்கு செல்வதற்கு இந்த யோக சக்தி மிக மிக அற்புதமான நிலையிலே உங்களுக்கு துணையாக இருந்து செயல்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு மிக ஒரு பெரிய ஒரு சக்தி, மகத்தான சக்தி. அந்த சக்தி எல்லோரு இடத்திலும் இருந்தாலும் கூட அந்த சக்தியை உணர வேண்டும், அல்லது உணர்த்துவதற்கு சரியான ஒருவர் தேவைப்படுகின்றார், ஒரு சரியான ஒரு வழிகாட்டி தேவைப்படுகின்றார், ஒரு கைட் பண்ணிக்கிட்டு போகணும், ஒரு கைட் தேவைப்படுறாரு அதை அழைச்சிட்டு போறதுக்கு. இந்த யோக சக்தி என்பது பண்டைய காலங்களில், அந்த காலங்களில் வந்து சித்தர்கள், யோகிகள் இவர்கள்லாம் இந்த சக்தியை கொண்டு தான் சித்தர்கள் ஆனார்கள், யோகிகள் ஆனார்கள், மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செய்தார்கள், ஞான நிலைகள்லாம் உணர்ந்தார்கள், எல்லாமே இந்த சக்தியின் துணை கொண்டுதான். ஆனால் அவர்கள் இந்த சக்தியை முழுமையாக ஆன்மீகம் என்ற நிலைக்கு மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு வேற வழியில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து, நிறைய பேர் யோகிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு குடும்பம் என்பது கிடையாது அல்லவா. அவங்க வந்துட்டு காடுகளிலும் ஆசிரமங்களிலும் அப்படி இருந்துக்கிட்டு வாழ்ந்தார்கள். அவருக்கு குடும்பம்லாம் கிடையாது. உலக வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு அவ்வளவாக ஈடுபாடு கிடையாது, அறவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கும் மக்கள் தொடர்பு இருந்திருக்கிறது, நிறைய பேருக்கு இருக்கிறது. அதுபோல அவர்கள் வந்து இந்த யோக சக்தியை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தி அவர்கள் நிலையை அடைவதற்கும், அதை முக்தி பெறுவதற்கும் இதை முழுமையாக பயன்படுத்தினார்கள். அதே யோக சக்தியை உலக வாழ்க்கையிலே எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் இந்த 27 வருட காலமான ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி செய்து வரக்கூடிய காலங்களில் பல பல விதமான
பல வகையில உள்ள அனுபவங்கள் நிறைய பெற்றிருக்கின்றேன். முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய யோக சக்தியை உணர்வதற்கு, அந்த சக்தியை எழுப்புவதற்கு, எழுச்சி பெறும்படி செய்வதற்கு பிராண சக்தியை வசப்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிராண சக்தியை வசப்படுத்துவதற்கு வசப்படுத்தக்கூடிய சித்தியை பெற்றிருக்க வேண்டும். அந்த சித்தி இருந்தால் மட்டுமே இந்த பிராண சக்தியை வசப்படுத்த முடியும். வெறும் பிராணயம பயிற்சியின் மூலமாக மூச்சை இழுப்பதும், ஒன்றுனா மூச்சை இழுப்பதும் நிறுத்துவதும், அதன் பிறகு வெளிப்படுத்துவதன் மூலமாக நமக்கு பிராண சக்தியை வசப்படுத்தி விட்டோம் என்று நினைத்தால் அது வந்து தவறு. அப்படி பிராண சக்தியை வசப்படுத்த முடியாது. அதை வந்து பூரகம், ரேசகம், கும்பகம் என்று சொல்லப்படுகிறது. மூச்சு இழுப்பதும் நிறுத்துவது, கும்பகம் என்பது நாம் நிறுத்தி வைப்பது. இந்த வகையிலே வந்து, இந்த முறையில வந்து பிராணசக்தியை நாம் வசப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டு செய்தோம்னு சொன்னா வசப்படுத்த முடியாது. பிராணசக்தி என்பது உலகில் எல்லா இடத்திலுமே இருக்கிறது. காற்றில் இருந்து, உண்ணக்கூடிய உணவில் இருந்து, தண்ணீர்ல, எல்லா இடத்திலும் பிராணசக்தி இருக்கிறது. அதே பிராணசக்தி மிக சிறப்பாக நாம் இழுத்து விடக்கூடிய மூச்சிலும் இருக்கிறது. அந்த மூச்சு காற்றிலும் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை நாம் நமக்கு வசமாக்கினால் அந்த பிராணசக்தியாகப்பட்டது நமக்குள்ளே அடங்கி கிடக்கக்கூடிய, இதைதான் வந்து குண்டலினி சக்தி என்று சொல்கிறார்கள். இந்த பிராண சக்தியின் மூலமாக நேரடியாக அந்த குண்டலினி சக்தியை எழும்படி, அதை தாக்கும்படி செய்து, அங்கே அந்த மையத்தை, அந்த மையம் செயல்படும்படி செய்து, அங்கிருந்து அந்த சக்தி பிராணசக்தியோடு அந்த சக்தி ஒன்று கலந்த நிலையிலே எழுச்சி பெறும் பொழுதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையிலும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிவகை வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டில் உள்ளவர்களுக்கும், தீவிரமாக இறை வழிபாட்டில் செல்லக்கூடியவர்களுக்கும் மிக சிறந்த வழியில ஞானமும், ஞான வளர்ச்சிகள் இவை அனைத்துமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முதலில் பிராண சக்தியை வசப்படுத்த வேண்டும். அந்த வசப்படுத்தக்கூடிய ரகசியத்தை பல யோக சாஸ்திரங்களிலும் சித்தர்கள் மூலமாகவும் அதை வந்து வெளிப்படையாக சொல்லவில்லை. அவர்கள் இந்த மாதிரி பிராணயம பயிற்சி செய்யுங்க, முறையாக பயிற்சி ஒரு குருவின் மூலமாக பெற்றால் உண்மையான நிலையை உணர முடியும் என்பதை சுச்சியமாக சொல்லியிருந்தாலும் நல்ல அதை பற்றி ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு விளங்கும். ஒரு குரு தேவைப்படுகிறார், அவர் வந்து அந்த சித்தியை பெற்றிருக்க வேண்டும். அந்த சித்தி பெற்றவர் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும் என்பதை வந்து சுச்சியமாக சொல்லியிருந்தாலும் அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதோட உண்மையான நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இந்த குண்டலினி சக்தி என்று சொல்லும் பொழுது மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த குண்டலினி சக்தி நமக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினி சக்தி மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த சக்தியை வந்து அவர் அவர் குருவுக்கு ஏற்றாற்போல், நம் உடலில் இருக்கக்கூடிய சக்தின்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு சக்தி தான் இருக்க முடியும். இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரே ஒரு சக்தி தான் இருக்கிறது. அதுதான் வந்து குண்டலினி சக்தி அல்லது ஆத்ம சக்தி என்று சொல்கிறோம். இங்கே நான் யோக சக்தி என்றும் குறிப்பிடுவதும் அதே சக்தியை தான் நான் குறிப்பிடுகிட்டேன். ஆனால் இந்த சக்தி வந்து வெவ்வேறு விதமாக செயல்படுகிறது. வெவ்வேறு விதமாக ஒரு தியானம் எடுத்துக்கிட்டா கூட அந்த தியானத்தில் வந்து ஒவ்வொரு தியானத்துக்கு ஒவ்வொரு விதமாக அதோட மாற்றங்களும், அனுபவங்களும், செயல்பாடுகளும் இருக்கின்றன. என்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அது தெரிய வந்தது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏன் அப்படி சக்தி ஒன்று, ஏன் அது செயல்பாடுகள் வந்து பலவிதமாக இருக்கிறது, ஏன் அது ஒரே மாதிரியாக இல்லை என்று பார்க்கும் பொழுது, ஒரு வழிகாட்டி, ஒரு கைட், ஒரு குரு கிட்ட என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். அந்த அடிப்படையில தான் அந்த சக்தியின் மாற்றங்களும், அனுபவங்களும், தெளிவுகளும் கிடைக்கின்றது உங்களுக்கு. அந்த குரு இடத்துல வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஞான நிலை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். சரி, அவர் இடத்துல வந்து இந்த பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய தன்மை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நேரடியாக அவர்கள் வந்து ஏதோ ஒரு முறையில வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்தி விடுகின்றார்கள். உருவ மத்தியில ஒரு எறும்பு உருவது போலவோ ஒரு அழுத்தம் ஏற்படுவது உண்டாக்கி விட்டாங்கன்னு வைங்க. அதை தவிர வேறு விஷயங்கள் உங்களுக்கு அனுபவம் கிடைப்பதற்கோ அல்லது அந்த சக்தியை நேரடியாக நீங்கள் அந்த உணர்வை தவிர வேறு வகையில் அந்த சக்தியை நீங்கள் உணர்வதற்கோ அல்ல பயன்படுத்துவதற்கோ வாய்ப்பே இருக்காது. அல்ல சக்திகள் வருவதற்கோ அல்ல ஞான வளர்ச்சி ஏற்படுவதற்கோ நிச்சயமாக
அந்த சக்தி வழிவகுக்காது, அந்த உணர்வோடு முடிந்து விடும். நீங்கள் அந்த உணர்விலே இதுதான் எல்லா நிலையும் அப்படின்ட்டு நீங்களாக நினைத்து கொண்டு அப்படி தியானம் செய்து கொண்டு வருவீர்கள். சிலர் அதை பின்பற்றி பயிற்சி செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் அவர் இடத்தில் இருக்க அந்த தன்மையை தவிர அதற்கு மேல் ஒரு படியும் நீங்கள் போக முடியாது. ஒரு குரு இடத்தில் என்ன விஷயம் இருக்கு அப்படி என்று பார்க்க வேண்டும். சரி, ஒரு குரு இடத்துல சக்திகள் இருக்கு அவர்கிட்ட. இப்ப இறைவன் அருளால என்ன இடத்துல வந்து சில அற்புதங்கள் புரியக்கூடிய ஆற்றல்கள் இருக்கு, சக்திகள் இருக்கு, ஞானம் இருக்கு, ஒருவரை அறிந்து கொள்ள ஒரு ஞானம் இருக்கு. இவைகள் அனைத்துமே இறைவன் அருளால் நான் கைவர பெற்றிருக்கின்றேன். அந்த தன்மைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த யோக சக்தியை உணர்த்தி தியான பயிற்சி எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கலாம், நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு, உங்களுக்கு அறிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப குண்டலினி சக்தி என்று சொல்லும்போது மிக பெரிய, அதாவது மிக உயர்ந்த நிலை என்று சொன்னால் என்ன நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள் அடைந்த நிலை, ரிஷிகள் அடைந்த நிலைகள், யோகிகள், தவ யோகிகள் 12 வருஷமா கடுமையாக தவம் இருந்தப்பட்ட நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா, இறைவனோடு அவர்கள் வந்து ஒரு தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள். இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருப்பார்கள். ஆனால் அதே சக்தியை தான் எல்லோருமே பெற்றிருக்கின்றோம். இறைவன் எல்லோரிடத்திலும் அந்த சக்தியை தான் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை உணர்த்தக்கூடியவர்கள் வந்து சரியான அந்த தகுதி, அந்த நிலை இல்லாமல் உணர்த்தும் பொழுது அந்த தன்மைகள் வராது. நிச்சயமா வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் நம் முதலில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே தெரிய வேண்டிய விஷயம் இப்படிதான். எந்த சக்தியை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒருவர் வந்து சொல்கின்றார், வைங்க ஓகே நான் வந்துட்டு இங்க வந்துட்டு என்னால வந்து ஒரு நெருப்பை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க, அக்னியை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்வது யார் வேணாலும் சொல்லலாம், நீங்க கூட சொல்லலாம். நான் செய்ய மாட்டேன், என்ன நான் நினைச்சுன்னா ஒரு அக்னி உண்டாக்குவேன், இந்த இடத்துல ஒரு காத்து வர வைப்பேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் செய்வது என்பது சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. அந்த நிலை இருக்க வேண்டும். நிலை இருந்தால்தான் அதை செய்ய முடியும். சரி, அது அப்படி என்றால் பழைய பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் பல மந்திரங்கள்லாம் அழிச்சிட்டு போயிருக்காங்க. புத்தகம் வாயிலாக சில மந்திரங்கள்லாம் இருக்கும், விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தின் மூலமாக நாம் பல சக்திகள், பல சித்துகள், பல அற்புதங்கள் புரியலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே மந்திரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, நிச்சயமாக இந்த லைஃப்ல முடியாது, அடுத்த லைஃப்ல கூட முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் அந்த மந்திரத்தை நம்பி கொண்டு நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நடைபெறாது, அந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தவே முடியாது. காரணம், அந்த மந்திரத்தில் தவறு இல்லை, அந்த மந்திரம் உண்மையான மந்திரம் தான். சித்தர்களோட மந்திரங்கள் வந்து நிறைய பல பழைய நூல்கள்ல, பல புத்தகங்கள்ல வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சித்தர்கள் வந்து திருமூலரை பற்றி போட்டிருக்க, அகத்தியர் சித்தர் இவர்களை பற்றியெல்லாம் போட்டிருக்கின்றார்கள். அல்ல, யோகிகள் என்னென்ன மந்திரம் யூஸ் பண்ணாங்க, ரிஷிமார்கள் என்னென்ன மந்திரம் விட்ட, இந்த மந்திரத்தை படிச்சு தான் அவர் வந்துட்டு மாயமா மறைஞ்சாரு, அல்ல காத்துல வந்து பயணம் செஞ்சாரு, காத்துல அப்படியே பறந்து சென்றார், தண்ணி மேல் நடந்தாரு, இப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு. மந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா 2-2 மந்திரம் தான் இருக்கும். ஆனால் அதே மந்திரத்தை நாம் படித்தால் அது அந்த அற்புதங்களை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி, உங்களுக்குள் ஒரு கேள்வியை நான் வைக்கின்றேன். நிச்சயமாக முடியாது. ஆனால் வாய் வார்த்தையில எல்லாரும் சொல்லலாம், இல்ல அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப படித்தா நமக்கு சக்தி வந்துடும் அப்படின்றதுலாம். என்னோட ஆராய்ச்சியில் நான் சொல்கின்றேன், உண்மையாக நான் சொல்கிறேன், என்னோட ஆராய்ச்சியில் முடியவே முடியாது. அப்படி செய்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் குரு இடத்தில் அந்த, ஆனா அந்த மந்திரம் உண்மை, அந்த சித்தர் சொன்ன விஷயங்களும் உண்மை, அந்த மந்திரமும் உண்மை. ஆனா அவரிடத்தில் நேரடியாக நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்றால் நீங்கள் செய்ய முடியும். அதே மந்திரத்தை 2 மந்திரத்தை சொன்ன போதும், நேரடியாக அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நேரடியாக அந்த நிலை வரும். இல்லைன்னா வராது உங்களுக்கு. சண்முகமும் தவழ்ந்த இடம் தொடர்ச்சி அடுத்த வியாழக்கிழமையும் இதே நேரம் வானொலிகளில் வரும். அதுவரை காத்திருங்கள். காலை நேர கதிரவனோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த நற்சிந்தனையை உங்களுக்காக வழங்கியிருந்தவர் தத்துவ ஸ்ரீ குருஜி ராஜஜோக.
ஆழ்நிலை தியான இயக்கம் மலேசியா. தத்துவஸ்ரீ குருஜி ராஜயோக ஆழ்நிலை தியான இயக்கம் மலேசியா அவர்தான் அந்த நச்சிந்தனையை வழங்கியிருந்தார். அடுத்த வருமும் அந்த நச்சிந்தனையும் உங்களுக்காக காலை நேர கதிரவனில் வானொலி.